Hi guys, welcome to our channel Day Today Kavi. இன்னைக்கு சேனல்ல என்ன பண்றோம் அப்படிங்கறது டீ டைம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து லட்சியா நேஹா அவங்களோட விஷ் படி 24 hours challenge ட்ரை பண்ணனுமா? 24 hours challengeல என்ன பண்ணலாம் அப்படினப்ப ஓகே 24 hours noodles challenge பண்ணலாம் அப்படினு ஒரு யோசனை. Noodles கொஞ்ச வரைக்கும் இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா எஸ் இந்த noodles வந்து இது என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரியும். நண்பன் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இது என்ன நூடுல்ஸ் அப்படின்னு தெரியும். இது வந்து அத்தோ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட். என்னோட சின்ன நிறைய பேருக்கு இப்போ தான் வந்து தெரியும், பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஓகே ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து மூணு வேலையாக நம்ம இதை மட்டுமே சாப்பிட போகிறோம். இதுலேருந்து ஒரு குவார்ட்டர் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கலாம், மீதி நம்ம வந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டின்னருக்கு நம்ம வேறு நூடுல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் நேற்று நைட் வாங்கினதுனால நம்ம வந்து நாளைக்கு வரைக்கும் வைக்க முடியாதுல்ல, ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்து அகைன் நம்ம அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இது வந்து புதினா சட்னி கசக்கும். இந்த புதினா சட்னி வந்து யூஸ்வலாக நம்ம அந்த பானிபுரிக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி உப்பு இல்லை இதில், அது பரவாயில்ல. நான் வந்து மிக்சர் தான். அண்ட் இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து இது வாங்கினா இந்த சூப் வந்து கொடுப்பாங்க, வாழைத்தண்டு சூப். இதை என்ன பண்ணுறோன்னா இது கூட நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எஸ் அது வந்து ஆக்சுவலாக நான் பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் அதில். அந்த புதினா சட்னி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தோசைக்கே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா புதினா சட்னி, புதினா, கொத்தமல்லி, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சமாக சால்ட், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வந்து சாப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு தோசை கல்ல வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாக இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்டு, அதை கொஞ்சம் பெருசாக. ஓகே ரைட். ஒரு மினி பீஸ் அவைஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆல் ரைட். ஆக்சுவலி மாவு ரொம்ப திக்காக இருக்கு. ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாவு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த நூடுல்ஸ் மிக்சர் நம்ம ரெடி பண்ணதை வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஸ்டஃப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு தோசை வந்து வயிறு ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன். நீ ஆட் பண்ண புதினா சட்னியில் உப்பு இல்லையே? அது பரவாயில்ல, நான் இந்த ஸ்டஃப்பில் எனக்கு வந்து உப்பு இருக்கும். அண்ட் அது போதும், நான் வந்து நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்று வந்து வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே நல்லா நூடுல்ஸ் எடுத்து கல்லில் வந்து கறி தோசை பிடிக்கும் பிடிக்கும்ன்றவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடேரியனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நூடுல்ஸ் தோசை. ஓகேவா? இது ஆக்சுவலாக பார்க்குறது பீஸா மாதிரி இருக்குது. இந்த மயோனைஸ் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். வேண்டாம், இவன் பேச்சு கேட்டுட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன். மைனஸ் சைடில் வச்சு தொட்டு சாப்பிடலாம். இல்லை, நான் வந்து அதுக்கு ஒரு ஐடியா இது, நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரைட். இப்போ வந்து இந்த கார்னர்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. சரி, தோசை வந்து நல்லா அழகாக வேணும். ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா சலஞ்ச் தோசை பியாம திருப்பி போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா வேணும். ஓ மை காட், ரெடி ஆகிடுச்சு. தோசை எடுத்துக்கணும். ஓகே ரைட். ஸோ சூடாக நம்மளோட அத்தை தோசை ரெடி. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா காட்டு.
இது பாக்குறதுக்கு ஆக்சுவலா பீஸா மாதிரி நம்ம கட் பண்ணிக்கோ. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ மயோனைஸ். சோ மயோனைஸ் வந்து இதல ஆட் பண்ண போறோம். சீ என்னலாம் ஆட் பண்றா? ஏ फ्लेவர் எப்படி இருக்க போறோம்? எஸ். ஓகே. ஆல்ரெடி புதினா சட்னி போட்டுருக்க சாண்ட்விச் மாதிரி இருக்க போகுது. வந்து மயோனிஸ் தோசை நீ வந்து இதுக்கு முன்னாடி உன் லைஃப்பில் இவ்வளோ டேஸ்டான தோசை வந்து சாப்பிட்டுருக்க மாட்டேன். பாருங்க இது எப்படி இருக்கு. ரைட். சரி வாங்க இப்போ நம்ம போய் அதை டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஓகே வெட்டு வெட்டு மயோனிஸ் தோசையை வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து இது ஆக்சுவலாக தோசையா இல்லை வந்து பீஸாவான்னு தெரில இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் கிட்டே வந்து நம்ம வந்து பீஸா கட்டர் இல்லாத காரணத்திலும் நம்ம வந்து நைஃப்லேயே வந்து ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பீஸா செய்ய போகிறோம். நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வருது ஆக்சுவலாக. ஓகே ஸோ ரெடி. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எஸ் ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா செஞ்ச இந்த தோசையை நம்ம வந்து சாம்பிள் பார்க்கலாம். வாவ் இப்படிதான் காமெடியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் பீஸாவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அத்தோ வாவ். ஓகே நம்ம வந்து சீஸ் போடல மயோனீஸ் தான். உண்மையாவே சூப்பராக இருக்கு. அத்தோ பிடிக்காதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கா. எனக்கு சுத்தமாக அத்தோ பிடிக்காது. எஸ் ஸோ இதான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன். இதை நம்ம வந்து இப்படி தொட்டு பார்க்கலாம். எனக்கு மட்டும்தான். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்து நமக்கு ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நூடுல்ஸில் செஞ்ச டிஷ்ஷாக தான் இருக்கணும். அப்போ உங்களை மீட் பண்ணுறேன் வாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு மீன் குழம்பு மீன் எல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகே ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெஸ்ட் ஆஃப் நூடுல்ஸை வச்சு தான் நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணி அதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். அண்ட் அந்த நூடுல்ஸை வச்சு இப்போ என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே ஆட் பண்ண போகிறேன். ஓகே நூடுல்ஸில் வந்து நான் அதை ஆட் லஞ்சுக்கு வந்து அதோ அந்த நூடுல்ஸோட பெண்டிங் வச்சு இப்போ நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து மீன் குழம்பு எல்லாம் போட்டு வித்தியாசமாக ஒரு நூடுல்ஸ் செஞ்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன். அண்ட் அது நல்லதாக இருந்துச்சு. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம வாங்குகிற அந்த அத்தோ நூடுல்ஸை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்வலாக வந்து அந்த ஃபிஷ்ஷோட இது ஸோ அந்த வேக வச்ச தண்ணி இதெல்லாம் நான் போட்டு செய்கிறது தான் வந்து உண்மையான அத்தோ பர்மேஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அண்ட் அது வந்து போட்டு சாப்பிட்டப்போ உண்மையாகவே ஒரு சூப்பர் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. மீன் குழம்பாகவே போட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த நூடுல்ஸ் காலி ஆகிடுச்சு. ஸோ நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா அது நைட் வாங்கினது அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணேன். அதோட லஞ்சோட ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்பியை வந்து குக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறம் கொரியாண்டர் லீஸ் அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு குக் பண்ண அந்த இப்பி நூடுல்ஸில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த டின்னரை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நம்ம நூடுல்ஸ் அரைஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி ஃபுல் டே நான் நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். அண்ட் வேறு எந்த ஸ்நாக்ஸுமே இன்றைக்கி வந்து அதாவது பிஹைண்ட் த கேமரா ஸோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பசங்க வந்து சொல்லிட்டதுனால எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப சோகமாக இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு இந்த டின்னரை நான் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் வந்து எனக்கு நூடுல்ஸ் என்னமோ அப்படி பெருசாக பிடிக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி சேலஞ்சு அப்படிங்கிறதுனால இந்த 2K பசங்களுடைய சேலஞ்செல்லாம் அக்செப்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் சேலஞ்செல்லாம். ஓகே பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே சார் இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு வந்து நான் நம்ம அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட முடியாது. சைனீஸ் மாதிரியெல்லாம் வந்து நம்ம கொரியன் சைனீஸ் மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் ரசித்து என்னால் சாப்பிட முடியலை. பட் வேறு ஆப்ஷன் கிடையாது.
இதில் என்ன ஹைலைட்னா அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து இதில் நான் போட்டது, அந்த பெப்பர் பவுடரும் அந்த லெமன் ஜூஸ் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் மதியானமும் மார்னிங்கும் சாப்பிட்டேன் அந்த பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சோடைய டேஸ்ட் வந்து அந்த அத்தோட நூடுல்ஸ் அத்தோடைய டேஸ்ட் வந்து இதுலேயும் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே வேறு நூடுல்ஸ் சாப்பிடும் அப்படின்றது இல்லாமல் அத்தோட ஃப்ளேவர்லேயே வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ ஹோல் டே வந்து அதிலே கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறது வெரி ஹாப்பி. ஓகே ஸோ ஹோப் நீங்களும் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய மேக்கப் இல்லாமல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்கணும்னு கேட்டீங்க, அண்ட் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் இல்லாமல் பார்த்துருப்பீங்க. நான் வீட்டில் கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்கேன். ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணிங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வழி இல்லாமல் வெற்றிகரமாக அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.